வணக்கம் நண்பா. நடிகர் விஜய் இன்றைய கோலிவுட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவருடைய ஒவ்வொரு படத்தையும் சொன்ன தேதியில் ரிலீஸ் செய்ய மிகப்பெரிய போராட்டத்தையே சந்தித்து வருகிறார். இப்போது கூட வாரிசு படத்தை பொங்கல் அன்று ரிலீஸ் செய்ய பல சிக்கல்களும் தடைகளையும் சந்தித்து இருக்கிறார். அவருக்கு இந்த சிக்கலும் தடைகளும் பல வருடங்களாகவே இருந்து வருகின்றன. புதிய கீதை இயக்குனர் கே பி சகன் இயக்கத்தில் விஜய் மற்றும் மீரா ஜாஸ்மின் நடிப்பில் 2003 ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் புதிய கீதை. இந்த படத்திற்கு முதலில் கீதை என்று பெயரிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த படத்திற்கு கீதை என்ற பெயர் வைக்க கூடாது என இந்து அமைப்பினர் பிரச்சனை கிளப்பியதால் புதிய கீதை என மாற்றப்பட்டது. காவலன் நடிகர் விஜய் மற்றும் அசின் நடித்து இயக்குனர் சித்திக் இயக்கிய திரைப்படம் காவலன் தளபதி விஜயின் 50வது படமான சுறா படத்தின் நஷ்டத்தை ஈடுகட்டிய பிறகுதான் இந்த படத்தை தயாரிப்பாளர்கள் சங்கம் ரிலீஸ் செய்ய அனுமதித்தது. துப்பாக்கி ஏற்கனவே கள்ள துப்பாக்கி என்ற தலைப்பு பதிவு செய்யப்பட்டிருந்ததால் துப்பாக்கி படத்தின் பெயரை மாற்ற கோரி அந்த படக்குழுவினர் பிரச்சனையை கிளப்பினார்கள். தலைவா படம் திரையிடப்படும் தியேட்டர்களில் வெடிகுண்டு வீசப்படும் என்ற மிரட்டல் வந்ததால் தமிழக அரசு படத்தை ரிலீஸ் செய்ய தடை விதித்தது. டைம் டு லேட் என்ற வசனத்தை நீக்கிய பின் இந்த படம் ரிலீஸ் செய்யப்பட்டது. கத்தி லைகா பட நிறுவனத்தின் உரிமையாளர் முன்னாள் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு உறவினர் என்பதால் அந்த நிறுவனம் தயாரித்த கத்தி திரைப்படம் ரிலீஸ் ஆக கூடாது என தமிழ் அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தினர். புலி இயக்குனர் சிம்புதேவன் இயக்கத்தில் நடிகர் விஜய் ஸ்ருதி ஹாசன் ஹன்சிகா மோத்வானி ஸ்ரீதேவி நடித்த திரைப்படம் புலி. இந்த படத்தின் ரிலீஸுக்கு முதல் நாள் நடிகர் விஜய் மற்றும் தயாரிப்பாளர் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதால் அதிகாலை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டது. தெரி அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் மற்றும் சமந்தா நடித்து மிகப்பெரிய ஹிட் அடித்த திரைப்படம் தெரி. ஆனால் இந்த படத்தை மினிமம் கேரண்டி முறையில் விற்பனை செய்ய வேண்டும் என தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களுக்கும் இடையே பிரச்சனை வெடித்தது. மெர்சல் இந்த படத்திற்கு பாஜக அணியினர் பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தனர். படம் வெளியாவதற்கு 24 மணி நேரம் முன்பு வரை சென்சார் சான்றிதழ் கொடுக்கப்படவில்லை. சர்கார் படத்தின் கதை தன்னுடைய கதை, அதை திருடி விட்டார்கள் என வருண் ராஜேந்திரன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். பிகில் பட போஸ்டரில் கறிக்கடையின் இறைச்சி வெட்டும் மரக்கட்டையின் மீது நடிகர் விஜய் கால் வைத்திருப்பது போல் இருந்ததால் வியாபாரிகள் சங்கத்தினர் பயங்கர கண்டனம் விதித்தனர். மாஸ்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் மாஸ்டர் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது வருமான வரித்துறையினர் தளபதி விஜய் வீட்டில் சோதனை நடத்தினர். இதற்காக விஜய் நெய்வேலியில் இருந்து சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். பீஸ்ட் திரைப்படம் ஏப்ரல் 14 தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தன்று ரிலீஸ் செய்யப்படும் என அறிவித்திருந்த நிலையில் KGF 2 ரிலீஸ் காரணமாக ஏப்ரல் 13 தேதி ரிலீஸ் செய்யப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.